1967 சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த நேரம். எம்ஜிஆருக்கு தொண்டையில் குண்டடிப்பட்டு ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக ஸ்ட்ரெச்சரில் வைத்துக் கொண்டு வரப்பட்டார். சிறிது நேரத்திற்கெல்லாம் எம்ஆர் ராதாவும் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு நெற்றிப்புட்டிலும் கழுத்திலும் குண்டடிப்பட்டு ஸ்ட்ரெச்சரில் வைத்துக் கொண்டு வரப்பட்டார். இருவருடைய ஸ்ட்ரெச்சர்களுக்கு இடையே இருந்த இடைவெளி 1 மீட்டர் தான். குண்டடிப்பட்ட இருவரிடமும் எந்த சலனமும் இல்லை. அவர்களுடைய வலியையோ வேதனையையோ இருவரும் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. எம்ஜிஆரிடம் விசாரித்ததில் எம்ஆர் ராதா தன்னை காதருகே சுட்டதாக தெரிவித்தார். குண்டு எம்ஜிஆரின் காதை உரசிக்கொண்டு அவரது தொண்டையில் பாய்ந்தது. எம்ஆர் ராதா அங்கு தனக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த மருத்துவர்களிடம் நான் தான் எம்ஜிஆரை சுட்டேன் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக காவல்துறைக்கு எனது வாக்குமூலத்தை அளித்துவிட்டேன் என்றார். செய்தி கேட்டு எம்ஜிஆரை காண மருத்துவமனையில் கூட்டம் திரண்டது. சுமார் 50,000 பேர் மருத்துவமனையில் கூடியதாக ஒரு செய்தி உண்டு. எம்ஆர் ராதாவினுடைய விசுவாசிகளும் அவருடைய நலனை விசாரிக்க மருத்துவமனைக்கு வந்தனர். சினிமாக்காரர்கள், அரசியல் தலைவர்கள் என பலரும் எம்ஜிஆருக்கு சிகிச்சை வழங்கப்பட்ட இடத்திற்கு வந்து குழுமினர். அண்ணாதுரை, கருணாநிதி, நடிகர் அசோகன் என அனைவரும் எம்ஜிஆருக்கு சிகிச்சை வழங்கப்பட்ட ஆபரேஷன் தியேட்டரின் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். எம்ஜிஆரும் எம்ஆர் ராதாவும் குண்டடிப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட போது ஏதோ சினிமா படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட விபத்து என்றுதான் அனைவரும் நினைத்தனர். ஆனால் நடந்தது ஒரு விபத்தல்ல. பெற்றால்தான் பிள்ளையா என்ற படத்தின் படப்பிடிப்பை முடித்துவிட்டு எம்ஜிஆர் திமுகவுக்காக பிரச்சாரம் மேற்கொண்டார். அவரும் சட்டமன்ற தேர்தலில் பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டார். சம்பவம் நடந்த இடத்தில் எம்ஜிஆரை சந்திக்க அவரது ராமாபுர இல்லத்திற்கு எம்ஆர் ராதாவும் பெற்றால்தான் பிள்ளையா என்ற படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் வாசு சக்கரபாணியும் சென்றிருக்கிறார்கள். எம்ஜிஆரை எம்ஆர் ராதா சந்தித்ததற்கான காரணம் என்ன என்பதை ஊடகங்கள் பின்வருமாறு தெரிவித்தன. பெற்றால்தான் பிள்ளையா படத்தை தயாரிக்க தயாரிப்பாளர் வாசுவுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டது. அதை எம்ஆர் ராதா வாசுவுக்கு கொடுத்து உதவினார். பின்னர் தனக்கு அந்த பணம் வேண்டுமென்று ராதா வாசுவிடம் கேட்டார். எம்ஜிஆர் படப்பிடிப்பு முடிந்து படம் வெளியில் வரட்டும், தான் அந்த பணத்தை எம்ஆர் ராதாவுக்கு தருவதாக தெரிவித்தார். பெற்றால்தான் பிள்ளையா படம் திரையிடப்பட்டு பிரமாதமாக ஓடிக்கொண்டிருந்தது. எம்ஆர் ராதா தன்னுடைய பணத்தை வாங்க வாசுவுடன் எம்ஜிஆர் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். எம்ஜிஆருக்கும் எம்ஆர் ராதாவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் கோபமடைந்த எம்ஆர் ராதா எம்ஜிஆரை துப்பாக்கியினால் சுட்டார். பின்னர் தன்னை தானே சுட்டுக் கொண்டார். ஆனால் பெற்றால்தான் பிள்ளையா படத்தின் தயாரிப்பாளர் வாசு காவல்துறையினரிடம் கொடுத்த வாக்குமூலத்தில் பின்வருமாறு தெரிவித்தார். எம்ஜிஆரை கதாநாயகனாக வைத்து படம் தயாரிக்க வேண்டும் என்று கோயம்புத்தூரிலிருந்து ஒரு பார்ட்டி விருப்பம் தெரிவித்தது. அந்த பார்ட்டி சென்னையில் உள்ள அசோகா ஹோட்டலில் தங்கியிருந்தது. அந்த பார்ட்டிக்காகத்தான் நானும் எம்ஆர் ராதாவும் எம்ஜிஆரை அவரது இல்லத்தில் சந்தித்தோம் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த தகவல் பொய் என்று காவல்துறைக்கு விசாரணையின் போது தெரியவந்தது. காரணம், காவல்துறையினர் அசோகா ஹோட்டலுக்கு சென்று விசாரித்தது கோயம்புத்தூரை சேர்ந்த எந்த சினிமாக்காரரும் வாசு குறிப்பிட்ட சமயத்தில் ஹோட்டலில் தங்கவில்லை என்று தெரியவந்தது. மேலும் வாசு தன்னுடைய வாக்குமூலத்தில் சம்பவம் நடந்த அன்று எம்ஆர் ராதா எம்ஜிஆரை மேற்சொன்ன காரணத்திற்காக அவரை சந்திக்க பலமுறை கேட்டிருந்ததாகவும், எம்ஜிஆர் தேர்தல் வாக்கு சேகரிப்பதற்கு சென்று காலம் தாழ்த்தி திரும்பியதால் ராதா மிகுந்த எரிச்சலும் கோபமும் கொண்டிருந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் வாசு தெரிவித்ததாவது, எம்ஜிஆர் எங்கள் இருவரையும் வரவேற்றார். பின்னர் எம்ஜிஆரும் எம்ஆர் ராதாவும் சினிமா தொடர்புடைய விஷயங்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. என்னுடைய தொழிலை எம்ஜிஆர் நாசம் செய்துவிட்டார் என்று கூறியபடியே கோபத்துடன் எழுந்து எம்ஆர் ராதா வெளியே செல்ல முற்பட்டார். பின்னர் எம்ஆர் ராதா தன்னுடைய வேஷ்டியில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் அருகில் இருந்த எம்ஜிஆரை சுட்டார். துப்பாக்கியிலிருந்து வெளிப்பட்ட குண்டு எம்ஜிஆரின் இடது காதை உரசிக்கொண்டு போய் அவருடைய தொண்டையில் பாய்ந்தது. சம்பவத்தை நேரில் பார்த்து அதிர்ச்சியடைந்த நான் எம்ஆர் ராதாவின் மீது பாய்ந்து அவர் மேலும் துப்பாக்கியால் சுடாமல் தடுக்க முயற்சி செய்தேன். ஆனால் அதற்குள்ளாக எம்ஆர் ராதா தன்னைத்தானே கழுத்திலும் நெற்றிப்புட்டிலும் சுட்டுக் கொண்டார். எம்ஜிஆரை எம்ஆர் ராதா சுட்டதற்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. எம்ஜிஆருக்கும் எம்ஆர் ராதாவுக்கும் இடையே நிகழ்ந்த தொழில்முறை போட்டிதான் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற ஒரு காரணம்.
எம் ஆர் ராதாவுக்கு திரைப்பட வாய்ப்புகள் குறைந்து போயின. அதற்கு காரணம் எம்ஜிஆர் தான் என்று ராதா நினைத்தது. எம்ஜிஆர் எம் ஆர் ராதா இருவரும் ஒரு காலத்தில் தந்தை பெரியார் தோற்றுவித்த திராவிடர் கழகத்தில் இருந்தனர். பெரியார் தன்னுடைய 72வது வயதில் தன்னுடன் பல மடங்கு வயதில் சிறியவரான மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்திற்கு யோசனை கூறியவர் மூதறிஞர் ராஜாஜி. பிராமணரான ராஜாஜியின் யோசனையை கேட்டு பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார் என்ற காரணத்தை முன்வைத்து அண்ணாதுரை மற்றும் ஈவிகே சம்பத் ஆகியோர் பெரியாரின் திராவிடர் கழகத்தை விட்டு பிரிந்து தனியே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தனர். கருணாநிதி, எம்ஜிஆர் ஆகியோரும் அண்ணாவை பின்பற்றி பெரியாரை விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தனர். ஆனால் எம் ஆர் ராதா தொடர்ந்து பெரியாரின் விசுவாசியாகவே இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகத்தைப் போல் இல்லாமல் தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டியிட்டது. 1952 காங்கிரஸை எதிர்த்து நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக போட்டியிட்டது. சுமார் 15 திமுக தேர்தலை சந்தித்தாலும் அவர்களால் தமிழ்நாட்டில் காங்கிரஸை பதவியிலிருந்து இறக்க முடியவில்லை. 1967 அறிவிக்கப்பட்ட தேர்தல்களில் திமுக காங்கிரஸை எப்பொழுதும் போல் எதிர்த்தது. ஆனால் பெரியாரின் திராவிட கழகம் காங்கிரஸை ஆதரித்தது. எம் ஆர் ராதாவும் காங்கிரஸ் தலைவர் காமராஜரும் நெருங்கிய நண்பர்கள். எம் ஆர் ராதா காங்கிரஸ் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தார். திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். திமுக சார்பாக பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்ட எம்ஜிஆரால் காமராஜருக்கு ஆபத்து ஏற்படும் என்று நினைத்தார். அதனால் எம்ஜிஆரை நாத்திகம் என்ற பத்திரிகையில் எம் ஆர் ராதா கடுமையாக சாடினார். அரசியலில் எம்ஜிஆருக்கும் எம் ஆர் ராதாவுக்கும் இடையே காழ்ப்புணர்ச்சி இருந்ததன் காரணமாகத்தான் எம்ஜிஆரை எம் ஆர் ராதா சுட்டார் என்ற கருத்தும் சொல்லப்பட்டது. எது எப்படியோ, எம்ஜிஆரை அவருடைய இல்லத்தில் கை துப்பாக்கியால் சுட்ட எம் ஆர் ராதா பின்னர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார். எம் ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்ட பிறகு சுட்டாச்சு சுட்டாச்சு என்ற பிரபலமான வசனத்தையும் பேசியிருக்கிறார். குண்டு காயங்களுடன் இருந்த அவர்கள் இருவருக்கும் ராயப்பேட்டை மருத்துவமனையில் முதல் சிகிச்சை வழங்கப்பட்டது. பின்னர் இருவரும் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு உயிர் காப்பாற்றப்பட்டனர். எம்ஜிஆரின் மீது துப்பாக்கிச்சூடு நடந்ததை அறிந்த மக்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர். எம்ஜிஆர் சேர்ந்த கட்சியான திமுகவினருக்கும் எம் ஆர் ராதா சேர்ந்த திராவிடர் கழகத்தினருக்கும் இடையே மோதல் வெடிக்கும் என்று அறிந்த அரசு சென்னையில் 15 ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தியது. அப்படி இருந்தும் காவல் நிலையங்கள் மீது கல்வீச்சு சம்பவங்கள் நடைபெற்றன. பரங்கிமலையில் இருந்த எம் ஆர் ராதாவின் தோட்டம் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. வன்முறையில் ஈடுபட்ட கும்பலை காவல்துறை கண்ணீர் புகை வீசியும் லத்தி தாக்குதல் நடத்தியும் கலைத்தது. துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றதை அடுத்து காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. எம் ஆர் ராதாவை கைது செய்து விசாரணை நடத்தியது. எம் ஆர் ராதா எம்ஜிஆரை கொலை செய்ய முயன்றதாகவும் பின்னர் எம் ஆர் ராதா தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ள முயன்றதாகவும் காவல்துறை எம் ஆர் ராதா மீது சைதாப்பேட்டை மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. பெரிய வழக்குகளை விசாரிக்க மஜிஸ்திரேட்டுக்கு அதிகாரம் இல்லாத காரணத்தால் அவர் வழக்கை செங்கல்பட்டு அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்தார். வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் தமிழகத்தில் தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றது. இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அண்ணாதுரை கூட நடந்து முடிந்த தேர்தல்களில் சட்டசபைக்காக போட்டியிடவில்லை, நாடாளுமன்றத்திற்காகத்தான் போட்டியிட்டார். தமிழகத்தில் 2 முதலமைச்சராக இருந்த காமராஜர் 1967 நடக்கவிருந்த தேர்தல் சமயத்தில் ஒரு கார் விபத்தில் காயமடைந்து திருநெல்வேலி மருத்துவமனையில் அனுமதி பெற்று சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். அங்கு பத்திரிகையாளர்கள் அவரை பேட்டி எடுத்த போது தான் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்று பேட்டி கொடுத்தார். ஆனால் நடந்தது வேறு. 1967 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. அண்ணாதுரை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். கருணாநிதி பொதுத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். எம்ஜிஆரும் தான் போட்டியிட்ட பரங்கிமலை தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். எம்ஜிஆரை எம் ஆர் ராதா சுடுவதற்கு முன்னர் எம்ஜிஆரின் செல்வாக்கு மக்களிடையே சரிந்திருந்தது என்றும் துப்பாக்கியால் சுட்ட பிறகு அவருக்கு மக்களிடையே பெரிய அனுதாபமும் ஆதரவும் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றாலும் அண்ணாதுரையின் ஆட்சியில் எம்ஜிஆர் எந்தவித மந்திரி பதவியையும் வகிக்கவில்லை. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தில் காங்கிரஸ் அல்லாத புதிய கட்சியின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த அதே சமயத்தில்
செங்கல்பட்டு அமர்வு நீதிமன்றத்தில் எம்ஜிஆரை எம்ஆர் ராதா சுட்ட வழக்கு விசாரிக்கப்பட்டு வந்தது. அவ்வழக்கை விசாரித்தவர் நீதிபதி லட்சுமணன். அரசு தரப்பில் ஆஜரானவர்கள் அரசு குற்றவியல் வழக்கறிஞர்கள் பி ஆர் கோகுலகிருஷ்ணன் மற்றும் பி ராஜமாணிக்கம். எம்ஆர் ராதா தரப்பில் ஆஜரானவர்கள் பிரபல வழக்கறிஞர் மோகன் குமாரமங்கலம், மூத்த வழக்கறிஞர்கள் என் டி வானமாமலை மற்றும் என் நடராஜன். எம் ஆர் ராதாவின் மீது அரசு தரப்பில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் எம்ஜிஆரை கொலை செய்ய முயன்றது, தற்கொலை முயற்சி, உரிமம் இல்லாமல் துப்பாக்கி வைத்திருந்தது மற்றும் உரிமம் இல்லாத துப்பாக்கியை வைத்து சட்டவிரோதமான காரியத்தில் ஈடுபட்டது. 96 நாள்கள் விசாரணை நடைபெற்றது. 69 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன. வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பில் பின்வரும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. எம்ஜிஆர், எம் ஆர் ராதா இருவரும் வெப்சி ஸ்காட் 420 கேலிபர் வைத்திருந்தனர். இருவரும் தத்தம் துப்பாக்கிகளை பி ஆர் அண்ட் சன்ஸ் நிறுவனத்திலிருந்து 1950 வாங்கியிருக்கின்றனர். ஒரே நாளில் வாங்கியிருக்கின்றனர். இவர்கள் இருவரின் துப்பாக்கியின் உருளைகளும் ஒரே மாதிரியானவை. எம்ஜிஆர் தன்னுடைய துப்பாக்கியை பயன்படுத்த தேவையான உரிமத்தை அரசிடம் பெற்று புதுப்பித்து வந்திருக்கிறார். ஆனால் எம் ஆர் ராதா தன் துப்பாக்கியை பயன்படுத்த வழங்கப்பட்ட உரிமத்தை புதுப்பிக்கவில்லை. துப்பாக்கியை பயன்படுத்தும் உரிமை காலம் முடிந்த பிறகு துப்பாக்கியை வைத்திருக்க கூடாது, அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் எம் ஆர் ராதா அதை செய்யவில்லை. மேலும் உரிமம் இல்லாத துப்பாக்கியை குற்றத்திற்காக பயன்படுத்தியிருக்கிறார். இதுவே ஒரு குற்றம். எம் ஆர் ராதா எம்ஜிஆரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் எம்ஜிஆரை அவரது இல்லத்தில் சந்தித்திருக்கிறார். எம்ஜிஆரை தன்னுடைய துப்பாக்கியால் எம் ஆர் ராதா சுட்டிருக்கிறார். பின்னர் எம் ஆர் ராதா தற்கொலை செய்து கொள்ளும் பொருட்டு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளார். எம் ஆர் ராதா எம்ஜிஆரை கொலை செய்ய முயற்சி செய்ததற்கு தூண்டுதலாக இருந்தது அவருக்கு எம்ஜிஆர் மீது இருந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி. மேலும் துப்பாக்கிச்சூடு நடந்த சமயத்தில் எம் ஆர் ராதாவுக்கு நிறைய பணப்பிரச்சனை இருந்தது. சுமார் 7 லட்சம் ரூபாய் வரை கடன் இருந்தது என்பதற்கான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்டன. அதே சமயத்தில் எம்ஜிஆர் நடிப்பு தொழிலில் உச்சத்தில் இருந்தார். எம் ஆர் ராதாவுக்கு எம்ஜிஆரின் மீது தொழில்முறை போட்டி பொறாமை இருந்தது. மேலும் எம் ஆர் ராதா தற்கொலை செய்து கொள்வதற்கான காரணம் எம்ஜிஆரை சுட்ட பிறகு தன்னை மாய்த்துக் கொண்டால் தன்னை திராவிடர் கழகத்தில் தியாகி என்று கருதுவார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையில்தான். இவ்வாறு அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. எம் ஆர் ராதா தரப்பில் வாதிடப்பட்டதாவது, எம்ஜிஆருக்கும் எம் ஆர் ராதாவுக்கும் தீவிர அரசியல் கருத்து வேறுபாடுகள் நடைபெறும் அளவுக்கு எம்ஜிஆருக்கு திமுகவில் கொள்கை பிடிப்போ செல்வாக்கோ இல்லை. எம்ஜிஆர் தான் எம் ஆர் ராதாவை சுட்டார். சம்பவ இடத்திற்கு எம் ஆர் ராதா கொண்டு வந்திருந்த மஞ்சள் பையில் எம்ஜிஆரின் ஆள்கள்தான் வெடிக்காத 2 தோட்டாக்களை போட்டிருக்க வேண்டும். எம்ஜிஆரும் எம் ஆர் ராதாவும் ஒருவரிடமிருந்து ஒருவர் துப்பாக்கியை பிடுங்குவதற்காக சண்டையிட்டனர். அந்த சண்டையில்தான் எம்ஜிஆருக்கு குண்டடிப்பட்டது. எம் ஆர் ராதா எம்ஜிஆரை வேண்டுமென்றே சுடவில்லை. சம்பவத்தின் போது எம்ஜிஆருக்கும் எம் ஆர் ராதாவுக்கும் இடையே நடந்த மோதலில் எம் ஆர் ராதாவுக்கு காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தின் காரணமாக எம் ஆர் ராதாவின் ரத்தம் எம்ஜிஆரின் சட்டையில் படிந்தது. ஆனால் சம்பந்தப்பட்ட எம்ஜிஆரின் சட்டை துவைக்கப்பட்டு அதிலிருந்த இரத்தக்கரை யாருடையது என்று கண்டுபிடிக்க முடியாமல் அழிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக எம்ஜிஆரிடம் குறுக்கு விசாரணை செய்யப்பட்ட போது எம்ஜிஆருக்கு இரத்த வகைகளை பற்றி தெரியுமா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு எம்ஜிஆர் தெரியாது என்று பதிலளித்தார். உடனே வழக்கறிஞர் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்திருந்த நாடோடி திரைப்படத்தின் ஒரு காட்சியில் இரத்த வகைகளை கொண்டு திரைக்கதையில் திருப்பம் கொண்டு வந்திருந்ததை சுட்டிக்காட்டினார். சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி வாசுவிடம் இருந்தது. அதை அவர் வழக்கறிஞரின் ஆலோசனையை கேட்டுவிட்டுதான் காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார். இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. எம் ஆர் ராதா பிரபல நாடக நடிகர். அவர் நாடகங்களில் நடிப்பதால் மாதந்தோறும் அவருக்கு 50,000 ரூபாய் வரை வருமானம் கிடைக்கிறது. அதனால் அவர் கடன்பட்டார் என்று அரசு தரப்பில் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எம் ஆர் ராதா சம்பவத்திற்கு பிறகு காவல்துறைக்கு தான் கைப்பட எழுதி கொடுத்ததாக சொல்லப்படும் எனது முடிவு என்ற தலைப்பு கொண்ட அறிக்கை உண்மையாக எம் ஆர் ராதாவால் எழுதப்படவில்லை. அந்த அறிக்கையில் கொள்கைக்காகவும் கட்சி நலனுக்காகவும் தற்கொலை தாக்குதல் நடத்தினாலும் தகும் என்று குறிப்பிட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. எம் ஆர் ராதா கையெழுத்தடங்கிய வெற்று காகிதத்தில் காவல்துறை தங்களுக்கு தேவையான விவரங்களை பதிவு செய்து அதை எம் ஆர் ராதா கொடுத்த வாக்குமூலமாக ஜோடித்திருக்கிறார்கள். எம் ஆர் ராதா வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதத்திற்கு அரசு தரப்பில் மறுவாதம் வைக்கப்பட்டது. ஒரு குற்றம் நடைபெறும் போது அதை பார்த்த நேரடி சாட்சிகள் இல்லாத சமயத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சிகளை வைத்து குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில்தான் குற்றமிழைத்தவருக்கு குற்றம் பிரிவதற்கு தூண்டுதல்கள், காரணங்கள் என்ன என்பதை பற்றி அலசி ஆராய வேண்டும்.
எம்ஆர் ராதா தான் எம்ஜிஆரை சுட்டிருக்கிறார் என்று நிரூபிக்கப்பட்டதால் எம்ஆர் ராதா என்ன காரணத்திற்காக எம்ஜிஆரை சுட்டார் என்பது அவசியமற்றதாகிவிடுகிறது. துப்பாக்கி மற்றும் வெடிக்கும் போர்க்கருவிகளின் நிபுணர் தன்னுடைய சாட்சியத்தில் எம்ஜிஆரின் தொண்டையில் பாய்ந்த குண்டு எம்ஆர் ராதாவின் துப்பாக்கியிலிருந்து வெளிவந்தது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் மாநில தடயவியல் ஆய்வுக்கூடத்தின் இயக்குநர் தன்னுடைய ஆய்வறிக்கையில் எம்ஆர் ராதாவின் தலையிலிருந்தும் கழுத்திலிருந்தும் எடுக்கப்பட்ட குண்டுகள் எம்ஆர் ராதாவின் துப்பாக்கியிலிருந்து சுடப்பட்டவை என்று தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தில் சாட்சி கூறிய துப்பாக்கி மற்றும் வெடிக்கும் போர்க்கருவிகளின் நிபுணர் சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வேஷ்டி கட்டி கொண்டு வரும் ஒருவரால் தன்னுடைய இடுப்பில் வைத்து மறைத்து எடுத்து வர முடியும் என்று தெரிவித்தார். குற்றம் விளைந்த சமயத்தில் எம்ஜிஆருக்கும் எம்ஆர் ராதாவுக்கும் துப்பாக்கியை பிடுங்குவதில் சண்டை ஏற்பட்டிருந்தார். அந்த துப்பாக்கியை எம்ஆர் ராதா பிடுங்கியவுடன் எம்ஜிஆர் எம்ஆர் ராதா அந்த துப்பாக்கியை பயன்படுத்தி தன்னை சுடுவதை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார். குனிந்திருப்பார், தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சித்திருப்பார், அல்லது துப்பாக்கி தன் மீது சுடாமல் இருக்க போராடியிருப்பார். இது இரண்டும் நடக்கவில்லை. மாறாக எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட காயத்தை வைத்து பார்க்கும் பொழுது துப்பாக்கி மிக அருகில் இருந்து எந்த போராட்டமும் நடைபெறாத சமயத்தில் நடந்திருக்கிறது. எம்ஆர் ராதாவையும் வாசுவையும் எம்ஜிஆர் தன் வீட்டிற்கு வந்தபோது இரு கைகளையும் கூப்பி வரவேற்றிருக்கிறார். அவர் பாலிஸ்டரால் ஆன உடையை உடுத்தியிருக்கிறார். எம்ஆர் ராதாவை போல் ஷால் எதுவும் அணியவில்லை. உடம்பில் துப்பாக்கியை ஒளித்து வைத்திருந்தால் பாலிஸ்டர் துணி மெலிதாக இருப்பதால் அதன் வழியாக அது தெரிந்துவிடும். எம்ஆர் ராதாவால் தான் எந்த துப்பாக்கியால் சுடப்பட்டோம் என்று சொல்ல முடியவில்லை. அதாவது எம்ஜிஆர் தான் தன்னை முதலில் சுட்டார் என்று எம்ஆர் ராதா சொல்லியிருந்தார். ஆனால் எம்ஜிஆர் வைத்திருந்ததாக சொல்லப்படும் துப்பாக்கியால் தன்னை சுட்டாரா, அல்லது எம்ஜிஆர் எம்ஆர் ராதாவின் துப்பாக்கியை பிடுங்கி சுட்டாரா என்று எம்ஆர் ராதாவால் சொல்ல முடியவில்லை. எம்ஜிஆரும் வாசுவும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில்தான் எம்ஆர் ராதா தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து எம்ஜிஆரை சுட்டிருக்கிறார். எம்ஆர் ராதாவுக்கு விளைவிக்கப்பட்ட காயம் மற்றவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்க முடியாது. காயம் ஏற்பட்ட இடத்தை பார்க்கும்போது எம்ஆர் ராதா தனக்குத்தானே அந்த காயத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் என்று தெரிகிறது. எம்ஜிஆருக்கும் எம்ஆர் ராதாவுக்கும் சண்டை நடந்தது என்று நிரூபிக்கப்படாததால் எம்ஆர் ராதாவுக்கு இரத்த காயம் ஏற்பட்டது என்று சொல்வதும், மேலும் அந்த காயத்தினால் ஏற்பட்ட இரத்தம் எம்ஜிஆரின் சட்டையில் படிந்தது என்று சொல்வதும் வாதத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சூழ்நிலையில் சட்டை துவைக்கப்பட்டது, அதனால் முக்கிய ஆதாரம் அழிந்துவிட்டது என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. வாசு முக்கிய சாட்சி, ஒரே சாட்சி. அவர்தான் குற்றம் நடந்த இடத்தில் இருந்திருக்கிறார், குற்றத்தை பார்த்திருக்கிறார். குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியும் அவர் கைக்கு கிடைத்திருக்கிறது. எம்ஜிஆர் மற்றும் எம்ஆர் ராதா இரண்டு பேரும் குண்டடிப்பட்டு காயத்துடன் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டனர். அவர்களுக்கு என்னவாகும் என்று யாரும் சொல்ல முடியாத நிலை. இந்த சந்தர்ப்பத்தில் எங்கே போலீஸ் தன்னை குற்றவாளியாக கருதிவிடுமோ என்ற எண்ணம் எந்த சராசரி மனிதனுக்கும் ஏற்படுவது சகஜம்தான். தனக்கு ஏற்பட்ட பயத்தின் காரணமாகத்தான் வாசு துப்பாக்கியை காவல்துறையினரிடம் ஒப்படைக்காமல் வழக்கறிஞரின் ஆலோசனையை கேட்டு நடக்க முடிவெடுத்திருக்கிறார். இதில் ஏதும் தவறில்லை. எம்ஆர் ராதா நாடகத்தில் நடித்து மாதம் 50,000 ரூபாய் சம்பாதித்திருந்தால் அவருக்கு சுமார் 700,000 ரூபாய்க்கு கடன் எப்படி ஏற்பட்டிருக்க முடியும்? கிடைத்த ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது எம்ஆர் ராதாவுக்கு பணத்தட்டுப்பாடு இருந்தது என்பது உறுதியாகிறது. எம்ஆர் ராதாவுக்கு எம்ஜிஆரின் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்கிறது. அதனால் எம்ஜிஆரை பற்றி நாத்திகம் என்ற பத்திரிகையில் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். எம்ஜிஆர் 2,00,000 ரூபாய் செலவு செய்து குண்டர்களை வைத்து காமராஜரை கொலை செய்ய முயற்சி செய்ததாக எம்ஆர் ராதா தவறாக நினைத்திருக்கிறார். ஆனால் எம்ஜிஆருக்கு அம்மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் காமராஜரின் பிறந்தநாள் விழாவுக்கு சென்ற எம்ஜிஆர் காமராஜரை பாராட்டியிருக்கிறார். அதை அறிந்த எம்ஜிஆரின் கட்சிக்காரர்கள் எதிர்கட்சி பிரமுகரை எம்ஜிஆர் பாராட்டியது தவறு என்றும் கூறியிருக்கிறார்கள். அரசு தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி எம்ஆர் ராதா தான் குற்றவாளி என்று முடிவு செய்து அவருக்கு தண்டனை வழங்கினார். 262 பக்கங்கள் கொண்ட தன்னுடைய தீர்ப்பில் எம்ஆர் ராதாவுக்கு பின்வருமாறு தண்டனைகளை வழங்கினார். எம்ஜிஆரை கொலை செய்ய முயற்சித்ததற்காக 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை, தற்கொலை முயற்சி செய்ததற்காக 6 மாத சிறை தண்டனை, உரிமம் இல்லாத துப்பாக்கி வைத்திருந்ததால் 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை, மற்றும் துப்பாக்கியை வைத்து சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டதால் 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை.
அனைத்து தண்டனைகளையும் எம் ஆர் ராதா ஒரே சமயத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டிருந்தது. மேலும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் எம் ஆர் ராதாவின் வயதை கருத்தில் கொண்டுதான் அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். எம் ஆர் ராதாவுக்கு அப்போது வயது 56. தீர்ப்பை கேட்க நீதிமன்றத்தில் பெரும் கூட்டம் கூடியிருந்தது. தீர்ப்பு வெளியிடப்பட்ட பிறகு எம் ஆர் ராதாவை காவல்துறையினர் கைது செய்து கூட்டிச் சென்றனர். குற்றம் நடந்த தினத்திலிருந்து தீர்ப்பு வழங்கப்படும் தினம் வரை எம் ஆர் ராதா ஜாமீனில் வெளிவரவில்லை. செங்கல்பட்டு அமர்வு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து எம் ஆர் ராதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கத்திற்கு மாறாக முன்னறிவிப்பின்றி வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு எம் ஆர் ராதாவுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை உறுதி செய்தது. இதனையடுத்து எம் ஆர் ராதா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். மேல்முறையீட்டை விசாரித்த உச்சநீதிமன்றம் எம் ஆர் ராதாவுக்கு வழங்கப்பட்ட தண்டனை காலத்தை 7 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டுகளாக குறைத்தது. இந்த வழக்கில் அனைவரும் வியந்த விஷயம் என்னவென்றால், எம் ஆர் ராதா தன்னுடைய துப்பாக்கியால் எம்ஜிஆரை அருகிலிருந்து சுட்டிருக்கிறார், பின்னர் தன்னையும் நெற்றிப்பொட்டில் சுட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆச்சரியம், இருவர் உயிருக்கும் ஒன்றும் ஆகவில்லை. இது எப்படி என்று எம்ஜிஆர் உட்பட அனைவரும் வியந்தனர். காரணம் இதுதான், எம் ஆர் ராதாவின் துப்பாக்கியிலிருந்து வெளிவந்த குண்டுகள் தன்னுடைய வீரியத்தை இழந்திருந்தன. அதனால் அந்த குண்டுகளால் தன்னுடைய இலக்கை சீரிய வேகத்தில் போய் தாக்க முடியவில்லை. அதன் பொருட்டு சுடப்பட்ட குண்டுகளினால் சுடப்பட்டவர்களுக்கு உயிர் போகும் அளவுக்கு பெருத்த சேதம் எதுவும் ஏற்படவில்லை. எம் ஆர் ராதா குற்றத்திற்கு பயன்படுத்திய துப்பாக்கியையும் தோட்டாக்களையும் 1950 வாங்கியிருக்கிறார். குற்றம் நடந்த ஆண்டு 1967. இந்த இடைப்பட்ட 17 ஆண்டுகளில் எம் ஆர் ராதா தன்னுடைய துப்பாக்கியையும் தோட்டாக்களையும் தன்னுடைய மேஜையின் டிராவில் வைத்திருந்திருக்கிறார். எம் ஆர் ராதாவின் டிரா ஒவ்வொரு முறை திறக்கப்படும் போதும் தோட்டாக்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கின்றன. தோட்டாக்கள் தன்னுடைய வீரிய தன்மையை இழந்திருக்கின்றன என்று தடயவியல் நிபுணரான டாக்டர் சந்திரசேகர் ஒரு புத்தகத்தில் தெரிவித்திருக்கிறார். தண்டனை காலம் முடிந்த பிறகு எம் ஆர் ராதா நிறைய நாடகங்களில் நடித்தார், சில திரைப்படங்களிலும் நடித்தார். எம்ஜிஆரின் தொண்டையில் பாய்ந்த குண்டை மருத்துவர்கள் ஆரம்ப காலத்தில் அகற்ற விரும்பவில்லை. குண்டை தொண்டையிலிருந்து அகற்றுவதை விட அகற்றாமல் விட்டுவிடுவதே சரியானது என்று மருத்துவர்கள் எண்ணினார்கள். மாவீரன் நெப்போலியனுக்கு போர்க்களத்தில் சண்டையிடும் போது குண்டடிப்பட்டு உடலில் குண்டு தைத்தது. அதை அவருடைய மருத்துவர்கள் அகற்றவில்லை. நாளடைவில் அந்த குண்டு நெப்போலியனின் உடலில் கரைந்து விட்டது. எம்ஜிஆர் ஒருமுறை தும்மிய போது கழுத்தில் நரம்புகளுக்கு இடையே பதுங்கியிருந்த குண்டு நகர்ந்து தொண்டைக்கு வந்துவிட்டது. பின்னர் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் எம்ஜிஆரின் தொண்டையிலிருந்து குண்டை அகற்றினார்கள். இந்த அறுவை சிகிச்சையால் எம்ஜிஆரின் குரல் பாதிக்கப்பட்டது. 1973 பெரியார் மறைந்த இறுதிச் சடங்கில் எம்ஜிஆரும் எம் ஆர் ராதாவும் கலந்து கொண்டனர். ஒருவரை ஒருவர் பார்த்து பேசினர், நட்பு பாராட்டினர். எம் ஆர் ராதா தான் செய்த குற்றத்திற்காக எம்ஜிஆரிடம் மன்னிப்பு கேட்டதாக ஒரு செய்தியும் உண்டு. 1979 எம் ஆர் ராதா மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய 72வது வயதில் மரணமடைந்தார்.